பெல்ரோத் மருத்துவமனை கொரோனாவிலிருந்து குணமான பின்பு ஏற்படும் சிக்கல்களுக்கான பராமரிப்பு மையம். அவர்களின் 113வது பிறந்தநாள் விழாவினை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், அறிஞர் அண்ணாவின் வழி நடக்கின்ற கொள்கை உறுதிப்பாட்டோடு ஆண்டுதோறும் நடத்தி வருகின்றது. இப்பொழுது நடைபெறுகிற ஆட்சி ஆர்வீர் சகோதரர் மாண்புமிகு தளபதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி, அண்ணாவின் கனவுகளை நனவாக்குகின்ற ஆட்சியாக டாக்டர் கலைஞர் அவர்கள் வழிவகுத்து தந்த பாதையிலே நடந்து அண்ணா என்ன நினைத்தாரோ அதை நிறைவேற்றுகிற ஆட்சியாக இருக்கின்றது. நீட் தேர்விலே வெற்றி பெற முடியாதோ நினைத்து இதுவரை 15 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். அனிதா முதல் கனிமொழி வரையிலும் 15 இளந்தளிர்கள் படிந்திருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் கல்வித்துறையை மாநில பட்டியலிலே இருந்து நெருக்கடி நிலை காலத்தில் பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போனதுதான் காரணம். அதனை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் இப்பொழுது நீதிமன்றத்திலே வழக்கு தொடுத்திருக்கிறது. நீதி கிடைக்கும், மீண்டும் நம்முடைய உரிமைகளை மாநிலம் இழந்த உரிமையை பெறுவோம் என்று நினைக்கிறேன். தமிழகத்தை பொறுத்தமட்டில் இந்த ஆட்சி எல்லோரும் பாராட்டுகின்ற விதத்தில், இந்தியாவில் இருக்கக்கூடிய அத்தனை மாநிலங்களும் பாராட்டுகின்ற அளவுக்கு வழிகாட்டுகின்ற ஒரு ஆட்சியாக இன்றைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நல்லாட்சிக்கு நாட்டு மக்கள் அனைவரும் துணையாக இருக்கிறார்கள். மென்மேலும் வெற்றியை இந்த ஆட்சி பெறும். இந்த ஆட்சி நடத்துகின்ற ஒவ்வொரு காரியமும் மற்ற மாநிலங்கள் பின்பற்றத்தக்கவையாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஐயமும் இல்லை. இல்லை, திமுகவோட கூட்டணியில் தான் இருக்கிறோம், திமுகவோட தான் கூட்டம் இருக்கிறோம், திமுக கூட்டணியில் தான் போட்டி போடுறோம். பழைய ஆளுநர் வந்தவுடனே அதிகார எல்லைகளை மீறி அவரே ஒரு தனி ஆட்சி நடத்துவதைப் போல தமிழ்நாடு பேரும் சுற்றி வந்தார். அதனை எதிர்த்து திராவிட முன்னேற்ற கழகம் கருப்பு கொடி காட்டியது. நாங்களும் எதிர்த்து போராடினோம். வரப்போகிற ஆளுநர் அப்படிப்பட்ட தவறை செய்ய மாட்டார் என்று நான் நினைக்கிறேன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி, ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.